அனைவருக்கும் அன்பான வணக்கம். 9ஆம் வகுப்பு புதிய பாடப்பகுதி 2வது பாடம் மெய்யெண்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டு 2.2க்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பின்வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக. முதல் பாயிண்ட்டு -4/11, இரண்டாவது பாயிண்ட்டு 11/75. கொடுத்துருக்கிறதுல முதல் பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம். -4/11, மைனஸ் எண்ணையும் ப்ளஸ் நம்பரையும் வகுக்கிறப்போ நமக்கு மைனஸ் ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 4/11 வகுக்கிறோம். சாதாரண வகுத்தல் கணக்கு மாதிரி தான் நம்ம வகுக்க போகிறோம். 4 11 அடங்காது, அதனால் 0 போட்டு இங்கே புள்ளி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 0 சேர்த்திக்கோங்க. இப்போ 40ல் எத்தனை 11 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 11 33, மீதி 7, மறுபடியும் 0 சேர்த்திக்கோங்க. 70ல் எத்தனை 11 இருக்கும், 6 11 66, மறுபடியும் கழிச்சிருங்க 4, 0 சேர்த்திக்கங்க. 3 11 33, அதுக்கு அடுத்தது கழிச்சிட்டிங்கன்னா 7, 0 சேர்த்திக்கங்க. 6 11 66, மீதி 4. இது தொடர்ந்து இதே மாதிரியே நம்ம எத்தனை ஸ்டெப் போட்டாலும் இந்த தசமை எண்ணெய் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது 0.3636 எக்ஸட்ரா அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. இதை நம்ம என்ன எழுதலாம், 0.36 மேலே கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த எண் சுழன்று சுழன்று வரும். 3636 அப்படின்ற எண் சுழண்டு சுழண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோடு போட்டு காட்டுறோம். இது சுழல் தசம விரிவு. -4/11 வகுக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது சுழல் தசம விரிவு. தசம விரிவு அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இரண்டாவது பாயிண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 11/75. இப்போது 11/75 வகுக்கிறப்போ இதுவும் ப்ளஸ் ஆன்சர், இதுவும் ப்ளஸ்ஸு, அப்போ நமக்கு ஆன்சர் ப்ளஸ்ஸில் தான் வரும். நம்ம 11/75 வகுக்கணும். இது சிறிய எண், இது பெரிய எண் இருக்கனால வகுக்க முடியாது. 0 போட்டு புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்திக்கலாம். 4 75 75 கழிச்சிட்டிங்கன்னா 5 10 3 350. இதில் 0 சேர்த்திக்கிறோம் இல்லையா, அப்புறம் 350 வருது. 4 75 300, 4 75 300 கழிச்சிட்டிங்கன்னா 50 கிடைக்கும். 0 சேர்த்திக்கங்க. 6 75, அதை நீங்கள் அப்படியே கூட்டி கூட்டி பார்த்துக்கோங்க. 75 பெரிய எண்ணால் வகுக்க முடியலைனா நீங்கள் என்ன பண்ணலாம், 75 75 கூட்டி பார்த்துக்கோங்க. 6 75 450, மீதி 50, மறுபடியும் 0. இப்போது அதே மாதிரி தானே வரும், 6 75 450, மறுபடியும் 50 வரும், 0 சேர்த்தலாம். இதே மாதிரி தான் நமக்கு போயிட்டே இருக்கும், இங்கேயும் ஆன்சர் போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 11/75 ஆன்சர் 0.1466 எக்ஸட்ரா அப்படின்ட்டு. இந்த 66ங்கிறது தான் சுழண்டு சுழண்டு வருது, அதனால் இதை நம்ம எப்படி எழுதலாம், 0.1466 போட்டு அதுக்கு மேலே மட்டும் கொடு போடுங்க, 14 கொடு போடக்கூடாது. இந்த 6 என்ற எண் எந்த எண் சுழண்டு வருதோ அதுக்கு மட்டும் கொடு போட்டு காட்டினா போதுமானது. இது ஒரு முடிவுறா சுழல் தசம விரிவு. அதே போல் இங்கே நம்ம முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு எழுதிட்டு இங்கேயும் முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு எடுத்து எழுதிக்கலாம். இந்த கணக்கில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுறப்போ முடிவரும் தசமமாக இருக்கலாம். அது சின்ன கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் இங்கே தான் கற்றுக்குறீங்க. முடிவுறாத சுழல் தசம விரிவாகவும் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த கணக்கின் மூலமாக நம்ம கற்றுக்குறோம். தொடர்ந்து கணக்குகளை பயிற்சி செய்யுங்க. பயிற்சியிலும் கணக்குகள் இருக்குது. அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றல் கற்பித்தலும் இனிமை யூ வின் ஷோர்.